முதல் சாட்சியாக கருப்பையாவை விசாரிக்க கோர்ட்டார் அவர்கள் அனுமதியை கேட்கிறேன். கருப்பையா, கருப்பையா, கருப்பையா. சர்வ வல்லமுள்ள கடவுள் முன்பாக, சர்வ வல்லமை உள்ள கடவுள் முன்பாக நான் சொல்வதெல்லாம் சத்தியம்தான். நான் சொல்வதெல்லாம் சத்தியம்தான். குற்றவாளி கத்தியோடு தப்பி ஓட முயன்றதை நீங்கள் கண்ணால் பார்த்தீர்கள். ஆமா பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள அவர் வேலைக்காரன் வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. ஓஹோ, நீங்கள் போகலாம். சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரித்தாகிவிட்டது. கிடைத்த ஆதாரங்களிலிருந்து ரங்கன்தான் இந்த கொலையை செய்திருக்கிறான் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமே இல்லை. தீர்ப்பை நாளைக்கு ஒத்துவிக்கிறேன். தீர்ப்பு எத்தனை மணிக்குப்பா சொல்றாங்க? அதுக்குள்ள போய் உங்க அப்பனுக்கு விரோதமா சாட்சி சொல்ல பாக்குறேன். நடக்காது முத்து, நடக்காது. அத்தனை பேரை ரங்கனுக்கு விரோதமா தாண்ட சாட்சி சொல்லிருக்காங்க. நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். உண்மை சொன்னா உங்க அப்பனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும்டா. நான் சாகணுமா முத்து? நீங்க வாழ்ந்திருந்தாலும் சாகிறதுக்கு. நான் உன்னு பெத்த தகப்பண்டா. ஆனா கொலகாரம் கூட. உலகாத நம்பா. நான் உண்மையை சொல்ற வரைக்கும் முத்து. மனித சட்டத்தை ஏமாத்திட்டோம், உலகத்தின் கண்ணுல மண்ண தூவிட்டோம்னு நீங்க பெருமைப்படலாம். ஆனா ஆண்டவன் அளிக்க போற தண்டனையிலிருந்து மட்டும் நீங்க தப்ப முடியாதப்பா, தப்ப முடியாது முத்து. நான் சொல்றது கேளுடா. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடணும். நிரபராதிக்கு தண்டனை கிடைக்கணும், குற்றவாளியோட நான் ஓடி போகணும். அப்படித்தானே? முடியாதப்பா. ஏண்டா, யாரோ ஒருத்த உயிர்க்காக பெத்த தாப்பினே பலி கொடுக்க போறியா? செய்யாத குற்றத்துக்காக ஒரு நல்லவனை பலி கொடுக்க சொல்றீங்களா முத்து? ரங்கன் தூக்கு கைட்டுல தொங்குவான், அக்கா மன முடிஞ்சு கதறுவான். நான் மட்டும் உங்களோட வந்து அப்பா மகன்கிற உறவை உறுதிப்படுத்திக்கணுமா? என்ன சாக சொல்றியா முத்து? இல்ல, வாழத்தான் சொல்றேன். மனுஷனா மதிப்புள்ளவன. தூக்கு கயிறு உங்க உயிரை போக்கிடும். ஆனா யாருக்காக உங்க உயிரை கொடுக்கறீங்களோ அவங்க உள்ளத்துல என்னைக்கும் நீங்க வாழ்வீங்கப்பா. முடியாது.